ரெண்டு மூணு நாளாக ஒரே கோல்டாக இருந்ததுக்குங்க, ஒரே ரசமாகவே மெயின் மெனுவாகவே மாறிடுச்சுங்க. தக்காளி ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம், செலவு ரசங்கிற மாதிரி ரசத்துலேயே போயிட்டு இருந்துச்சுங்க. எங்கும் ரசம், எதிலும் ரசங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. யாரும் ஃபோன் பண்ணி என்ன சமைச்சேன்னு கேட்டால், ரசம் இன்னைக்கும் ரசமா, இன்னும் போகிற போக்கு போதும் நம்ம ரசம் ஃபேமிலி ஆக்கிடுவாங்க போல் இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பாக மெனு மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டுங்க. நல்ல சூப்பராக சீர சம்பா அரிசி போட்டுங்க, தக்காளி பிரியாணி பண்ணியிருந்தேங்க. அந்த சீர சம்பா அரிசியோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சுங்க. சும்மா எப்படிங்க தக்காளி பிரியாணி சாப்பிட முடியும், தொட்டுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா செஞ்சதுனால மிளகு தூக்கு போட்டு இதுக்கும் அதுக்கும் அப்படியே எவ்வளோ உள்ள போகுதுனே தெரியல. அப்படியே சூட தக்காளி பிரியாணிக்கும் மட்டன் சுக்காக்கும் அடிச்சுக்கவே முடியலைங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக தக்காளி பிரியாணிக்கு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தாவே நல்லாயிருக்கும், இன்றைக்கி மட்டன் சுக்காந்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் உள்ளே போச்சுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.